வணக்கம் சினிமா 720 நண்பர்களே, இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட 63வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அங்கே விழா நடக்கிற மேடைக்கு முன்பாக நமது பத்திரிகையாளர்களை உள்ளே அலோவ் பண்ணதுனால நம்ம மீடியா பீப்புள்ஸுக்கும் பவுன்சர்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்துச்சு. அதைத் தொடர்ந்து அடையாள அட்டை இல்லாத பல நலிந்த நாடக நடிகர்களை உள்ளே அலோவ் பண்ண மறுத்துட்டாங்க. உள்ளே இருந்த சில நாடக நடிகர்கள் அவர்களது குறைகளை சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் நடிகர் சங்கத்தினர் அவர்களது கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏற்பட்ட சிறு தள்ளுமுள்ளால் சிலர் மயங்கி விழுந்தனர். சிலர் சிறு காயங்களுடன் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சட்டமன்ற உறுப்பினரான கருணாஸ் அவர்களது வாகனம் முடக்கப்பட்டது. அதன் பின் பெரிய அடிதடி சண்டை நடந்தது. இங்கு நடந்த பல பிரச்சனைகளுக்கு சரத்குமார் தரப்பினரே முழுக்க காரணம் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதனால் சரத்குமார் மற்றும் ராதாரவி அவர்களை பணிநீக்கம் செய்துள்ளது. இங்கு நடந்த பல பிரச்சனைகளுக்கு சரத்குமார் தரப்பினரும் முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் சரத்குமார் மற்றும் ராதாரவி ஆகிய இருவரும் நடிகர் சங்கத்திலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டு மேலும் அங்கு வந்த நடிகர்களின் கருத்துக்கள் அப்படியே அது தெரியாதுப்பா எனக்கு நான் இல்லாமல் எப்படி கைகளை அப்படி இல்லை வசதி அவரை வயசாளி பாவம் ஒருத்தங்களும் ஒருத்தர் ஸ்கைப்பில் பேசிட்டாரு இன்னொருத்தர் பேச முடியாமல் இருக்காரு பம்பாய்க்கெல்லாம் போய் அவர் படத்தை ஆடியோ வெளியிடுவார் ஆனால் பொதுக்குழுக்கு வரமாட்டார் அது என்ன கேட்டால் நான் சாதாரண நடிகன் அவ்வளோதான் இந்த துறை தான் எனக்கு சாப்பாடு போட்டுச்சு அதனால் நான் அதில் நாணயமாக இருக்கேன் அவரெல்லாம் வளர்ந்துட்டாங்க பெரிய ஆளு உடம்பு முடியாமல் இருக்கலாம் வேறு என்ன பேசட்டும் எங்கே அது அவர் இருக்கார் அவர் பெரிய எம்எல்ஏ சந்திப்பார் தவறு தவறு தானே யார் செஞ்சாலும் மோடி செஞ்சாலும் தவறு தவறு தான் அதே பொண்டாட்டியை மறைச்சி வச்சுட்டு பதவிக்கு வந்தவர் மன்சூர் அலிகான் வேப்ப மனுவில் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களா தூக்கி 2 வருஷம் உள்ளே வச்சுருப்பாங்க ஜெயிச்சா பதவி செல்லாதுன்னு இருப்பாங்க அப்படிப்பட்டவர் நடுநிலையாக எப்படி செஞ்சார் அப்படி தான் இப்போ பாதிக்கப்பட்டிருக்க எல்லாம் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க அந்த கவலை தான் திரையரங்கெல்லாம் காலியாக இருக்குது ஓடலை அதனால் மார்ச் 31 இயர் 2 அது வரைக்கும் இந்த பழைய நோட்டுகளை செல்ல வைக்கணும் ஐ மீன் திரையரங்கில் போவாங்க டப்பா படம் ஓடும் கேன்டீன்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகும் அந்த மாதிரி கோரிக்கை அன்றைக்கே வச்சேன் ஆனால் தெரியல எல்லா ப்ரொடியூசரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நோட்டை மாற்றிட்டுருக்காங்களோ என்னவோ தெரியல நம்மள்ட்ட நோட்டு இல்லைப்பா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நான் வந்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒரு தொலைக்காட்சியிலேருந்து நீங்கள் தான் யாரோ அனுப்பி கே ராஜன் தான் யாரையும் அனுப்பி கலாட்டா பண்ணுறாராம் என்ன கேவலமான ஒரு வார்த்தை செய்தியை பரப்பியிருக்காங்க நான் அப்படிப்பட்டவன் அல்ல நான் எதுவாக இருந்தால் நேரிலே மோதுபோவன் ஆள் அனுப்பி வேடித்தனமாக நான் என்றைக்குமே காரியம் செய்ததில்லை உங்கள் எல்லோருக்குமே அது தெரியும் ஆகவே இங்கே நடந்த கலவரத்துக்கும் எனக்கும் கிஞ்சித்தும் சம்பந்தம் இல்லை என்பதை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடிகர் கமலுடைய பேச்சு இங்கே ஒலிபரப்பப்பட்டது அவர் வெளியில் இருந்து ஏதோ பேசி அது இங்கே திரையில் அவர் பேசியது ஒலிபரப்பப்பட்டது அவர் பொதுக்குழுக்கு வரவில்லை வெளியில் இருந்து பேசியது இங்கே திரையில் காட்டப்பட்டது அது அந்த நிர்வாகத்துக்குள்ளே நான் போக விரும்பலை ஏன்னா சங்கத்துக்குள்ளேருந்து நீக்கப்பட்டவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நாங்கள் பொதுக்குழுல கலந்துக்கணும்னு அப்படி கலந்துக்கணும் போது கோர்ட்டு அது தீர்ப்பு எதுவும் கலந்துக்கலாம்னு சொல்லலை கலந்துக்கலன்னு சொல்லலை திங்கக்கிழமைக்கு ஒத்தி வச்சுட்டாங்க அவங்க நைஸாக தப்பிச்சிட்டாங்க கோர்ட்டு ஆகவே அவங்க கலந்துக்கிறது அவ்வளோ சரியானு எனக்கு தெரியல பட்டு கலந்துக்கிட்டு இருந்தால் நல்லது தான் நிர்வாகம் அழைச்சிருந்தால் நிச்சயமாக அவங்களுடைய குறைபாடுகள் என்ன நாங்கள் தவறு செய்தோமா இல்லையா என்பதை இங்கே எல்லார் முன்னால் விளப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் அவ்வளோதான் அது அழைத்தது சரியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள சினிமா 720 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்